தொடர் போராட்டம் நடத்தி வரும் டிடி கல்லூரி மாணவர்கள் 8வது நாளாக கைது செய்யப்பட்டு வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் சிறை வைக்கப்பட்டனர். டிடி மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தங்களை வேறு கல்லூரிக்கு மாற்ற வலியுறுத்தி டிடி கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 26 நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக உள்ளிருப்பு, உண்ணாவிரத போராட்டம், முற்றுகை, சாலை மறியல் என அனைத்து வகை போராட்டங்களையும் அவர்கள் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு 40 லட்சம் அந்த மாதிரி கட்டி இந்த பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட் வாங்கி படிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டை விட்டு 2வது வருஷம் படிப்பை தொடர முடியாத நிலையில் இருக்காங்க. நேற்று எல்லாரையும் அடித்து எங்கள் பேரண்ட்ஸுங்கெல்லாம் அடிபட்டுருக்காங்க. இது முதலமைச்சர் வந்து இது வரைக்கும் எங்களை எதுவும் எந்த ஒரு மினிஸ்டர் லெவல்லையும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் எதுவுமே எங்களை வந்து என்ன இது வரைக்கும் ஒரு பதிலும் சொல்லலை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எங்கள் கல்வியை தான் தொலைச்சிட்டு நிற்கிறோன்னா இப்படி எங்களுக்கு பல அவமானங்களும் சேர்ந்துட்டுருக்குது. ஒரு பொண்ணுங்களால் எவ்வளோ தான் தாங்க முடியும்? நாங்கள் இன்றைக்கி 26வது நாளாக போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கேர்ள்ஸ் எங்கள் பேட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. இத்தனை நாள் நாங்கள் இவ்வளோ போராடிருக்கோம், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் கூட எங்களுக்காக எடுக்கவே இல்லை. எந்த ஹையர் அஃபிஷியலும் எங்களுக்காக வந்து பேசவே கிடையாது. இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கோம். நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. இனி நாங்கள் என்ன தான் போராட்டம் பண்ண போகிறோம்னு எங்களுக்கும் புரியலை. எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் படிப்பு தேவை. எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் படிப்பை நாங்கள் தொடர்றதுக்கு தமிழக அரசு உதவி செஞ்சே ஆகணும்.